என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை தாண்டி என் சொந்தக்காரன் என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி சம்மந்தமே இல்லாத ஒரு நபருக்காக பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த உயிருக்கு வேணுங்கிற நாலு வார்த்தையை சொல்றது, சப்போர்ட் பண்றது, ஹெல்ப் பண்றது, இதுக்கு பேர் அன்பு. இப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் பாடியிலேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி எமிட் ஆகும், எமிட் ஆகும்னா வெளியேறும்னு அர்த்தம். இப்போ சோகமாகவே இருக்கீங்கன்னா உங்கள் பாடி என்ன பண்ணும், ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும். கோபத்தில் இருக்கீங்கன்னா வேற விதமான ஃப்ரீக்குவன்சி வெளியேறும். இந்த மாதிரி கோபம், வெறுப்புணர்வு, 10 விதமான துர்குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு விதமான துர்குணங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி லெவல் இருக்குது. பிறரை வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்காமல் இருக்கீங்க, இந்த தன்மையில் இருக்கும்போது உங்கள் பாடி எப்பயுமே எந்த விதமான ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும் அப்படின்னா லோயர் ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும். நீங்க கருணையா இருந்தீங்கன்னா உங்களது உடல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வைப்ரேஷன், ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியை எமிட் பண்ணும். இந்த ஃப்ரீக்குவன்சியில நீங்க எப்போது இருக்கின்றீர்களோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை வெளியே வந்துவிடும். பிடிச்ச மாதிரியான இறைவனுடன் சேர்ந்து வாழக்கூடிய பிறவி இல்லாத பெருவாழ்க்கையை நீங்கள் அடைய முடியும். ஆனால் இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்கு? காரக்குடி பக்கம், தூத்துக்குடி பக்கம், எங்கே இருக்கு? உங்கள் தலைக்குள்ள தான் இருக்கு. தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலையெழுத்துனா என்ன? உங்களது டெஸ்டினி, உங்களது விதி, உங்களுக்கு விதிக்கப்பட்டது. யார் விதிச்சாங்க? உங்களுக்கு நீங்களே விதிச்சுக்கிட்டீங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான திங் பாருங்க. அது எப்படிங்க எனக்கு நானே விதிச்சுக்கிட்டேன்? நீங்க தான் விதிச்சிங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து அடுத்த ஜென்மத்தில் நான் எங்கே பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்தெந்த பாவங்களோட பிறக்கணும், எந்தெந்த புண்ணியங்களோட பிறக்கணுன்ற இந்த மொத்த கால்குலேஷன் இருக்கு தெரியுமா? இதை போன ஜென்மத்திலே எழுதிட்டீங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிறந்திருக்கீங்க. இப்ப இந்த ஜென்மத்திலே நீங்க அலர்ட் ஆகல அப்படின்னா அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான விதி எங்க உட்கார்ந்து எழுதுறீங்க? இப்ப உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Whether you can destroy your own karmas or else you can accumulate your new karma and get the new birth again and 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 again. அழிக்க போறீங்களா இல்ல வச்சுட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? ஆசை இல்லையா உங்களுக்கு அழிக்கணும்னு? ஆசை இருக்கா இல்லையா? யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய் யுவர் கர்மா. உங்களது கர்ம வினைகளை, கர்ம பதிவுகளை அழிக்கணும். கர்ம பதிவுகளை அழிக்கணும்னா அதுக்கு என்ன வழினா உடலில் சூட்டை ஏற்ற வேண்டும். நீங்க குளிக்கிறீங்களா? சுடுதண்ணியில் குளிக்கிறீங்க, அப்படிலாம் ஏறாது இந்த சூடு. சுடுதண்ணியில் குளிக்கிறது, சூரியனை பார்க்கறது, இதுக்கெல்லாம் ஏறாது. எப்படி சூடு ஏற்றணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. எவ்வளோ கோடி சம்பாரிச்சாலும் 3 இட்லி 4 இட்லி தான் தெரியும்ல ஒரு வேலைக்கு. மிஞ்சி போனால் 5 இட்லி. நான் 5 இட்லிலாம் சாப்பிட்றதில்ல. 2-3 இட்லி சாப்பிட்டாவே அதிசயம். கொஞ்சோண்டு வடை, கொஞ்சோண்டு கெட்டி சட்னி தொட்டு நக்கிக்கலாம், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? எத்தனை கோடி பணம் இருந்து என்ன பண்ணுறது? சம்பாதித்த பணத்தை உங்களுக்காக வைத்து கொண்டீர்கள் என்றால் பாவம், சம்பாதித்த பணத்தை பிற உயிர்களுக்காக உதவி செய்தீர்கள் என்றால் புண்ணியம். அந்த புண்ணியத்தை செய்யும் போது இதை நான் செய்கிறேன்ற தன்மையில் செய்யக்கூடாது. எப்போ ஒரு புண்ணியத்தை செய்யும் போது நான் செய்கின்றேன் என்ற தன்மையோடு நீங்கள் அந்த புண்ணியத்தை செய்கின்றீர்களோ அந்த புண்ணியத்தின் புண்ணிய பலன் உங்களை ஈர்க்கமா பிடிச்சுக்கும். அந்த புண்ணிய பலன் எப்போ உங்களை ஈர்க்கமா பிடிச்சிருச்சோ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், நீங்க அடுத்த பிறவி எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், உங்களது கர்ம பதிவுகளை அழிக்க வேண்டும். கர்ம பதிவுகளை எப்படி அழிக்கணும்? உடம்பில் சுத்த உஷ்ணத்தை ஏற்ற வேண்டும். உடம்பில் சுத்த உஷ்ணத்தை எப்படி ஏற்றுவது? இதற்கு பல வழிகள் இருக்கு. பட் இருக்கிற வழியில எல்லாம் விட ஈஸியஸ்ட், சிம்பிளஸ்ட், பவர்ஃபுல் வழி எதுன்னா கருணை மட்டும்தான். கருணை என்றால் அன்புன்னு அர்த்தம். அன்பு தாண்டினதுதான் கருணை. முதல்ல அன்புங்க. அன்பை தாண்டி ஒன்று இருக்கு, பேரன்பு. அன்புக்கும் பேரன்புக்கும் மேல இருக்கிறது தான் என்னது? கருணை. கருணையோட நின்றுச்சா? இல்ல. கருணையை தாண்டி இன்னொரு வார்த்தை இருக்கு, பெரும் கருணை. சரி, பெரும் கருணையோட நின்றுச்சா? இல்ல. அதை தாண்டி இன்னொரு லேயர் இருக்கு, அது என்ன? தனி பெரும் கருணை. எப்ப போறது இதுக்கெல்லாம்? எப்பங்க போறது? அன்புனா என்ன?
என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை தாண்டி என் சொந்தக்காரன் என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி சம்மந்தமே இல்லாத ஒரு நபருக்காக பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த உயிருக்கு வேணுங்கிற நாலு வார்த்தையை சொல்றது, சப்போர்ட் பண்றது, ஹெல்ப் பண்றது, இதுக்கு பேர் அன்பு. பேர் அன்பு அப்படின்னா என்ன? அந்த மூணாவது மனிதர்கள் எவனோ ஒருத்த தவறு தீங்கெல்லாம் செஞ்சிருப்பான், நீங்க நன்மை பண்ணாலும் பண்ணுவான், அவனையும் மன்னிச்சு விடுறீங்கள, அது பேர் அன்பு. கருணைனா என்ன? மனிதர்களை தாண்டி காக்கா பன்றி கழுதை குதிரை இதுக்கும் உயிர் இருக்கு, இதுக்கும் வலிக்கும் நினைச்சு யோசிக்கிறீங்கல்ல, இப்ப கருணைக்கு வந்துட்டீங்க. பெரும் கருணைனா என்ன? வள்ளலார் மாதிரி ஒரே ஒரு நெற்பயிர் பார்த்து அந்த நெற்பயிர் வந்து கீழே விழுந்துருச்சு, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாரு அந்த நெற்பயிரை பார்த்து. ஏன் அழுகுறீங்க? அந்த நெற்பயிருக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான். இப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களை பைத்தியக்காரன்ருவானுங்க இங்கே இருக்கிறவனுங்க. இருந்தாலும் இதற்கு பேர் பெரும் கருணை. தனி பெரும் கருணைனா என்ன? We cannot explain or define it in words. வார்த்தைகளால் இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் தனி பெரும் கருணை. தனி பெரும் கருணைனா அது நீங்கள் அந்த அந்த நிலைக்கு போனீங்கன்னா தான் தெரியும், இல்லாட்டினா அதெல்லாம் தெரியாது, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதுக்கு பேர் தான் தனிப்பெரும் கருணை. கருணையாக இருக்க 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 என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இறைவனாக மாற ஆரம்பித்து விடுவீர்கள், சத்தியமான உண்மை. நீங்க யாரா மாறிடுவீங்க? இறைவனா மாறிடுவீங்க. ஏன் இறைவனா மாறுறீங்க? இறைவனாக மாறுவதுனா என்ன அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படுவதற்கு பேர் நீங்கள் இறைவனாக மாறுறீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. இப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் பாடியிலேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி எமிட் ஆகும், எமிட் ஆகும்னா வெளியேறும்னு அர்த்தம். இப்போ சோகமாகவே இருக்கீங்கன்னா உங்கள் பாடி என்ன பண்ணும்? ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும். கோபமா இருந்தீங்கன்னா வேற விதமான ஃப்ரீக்குவன்சி எமிட் ஆகும், வெளியேறும். வெறுப்புணர்வுல இருக்கீங்கன்னா வேற விதமான ஃப்ரீக்குவன்சி வெளியேறும். காமத்துல இருக்கீங்கன்னா வேற விதமான ஃப்ரீக்குவன்சி வெளியேறும். கோபத்துல இருக்கீங்கன்னா வேற விதமான ஃப்ரீக்குவன்சி வெளியேறும். இந்த மாதிரி கோபம், வெறுப்புணர்வு, 10 விதமான துர்குணங்கள் இருக்கு. என்னெல்லாம் தெரியுமா? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், தம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுரை என்ற 10 விதமான துர்க்குணங்கள் இருக்கு. இந்த 10 விதமான துர்க்குணங்கள், ஒவ்வொரு விதமான துர்க்குணங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்கு. 212 ஹெர்ட்ஸ், ஹெச்ஜி னு சொல்வாங்க. ஹெச்ஜி னா ஹெர்ட்ஸ் னு அர்த்தம். 212 ஹெச்ஜி ஹெர்ட்ஸ், 300 ஹெர்ட்ஸ், 400 ஹெர்ட்ஸ், 432 ஹெர்ட்ஸ். இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி உங்க பாடி எமிட் பண்ணும், வெளியேற்றும். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 10 விதமான துர்குணங்களில் எந்த லெவல் ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் எமிட் பண்ணாலும், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரியான உணர்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் கால்ட் ஆஸ் லோயர் வைப்ரேஷன் பீப்புள். அப்படின்னா என்ன? இந்த ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் கோவப்படுறீங்க, கடுப்பாகிறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, திட்டுறீங்க, காசி பேசுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, சுயநலமாக இருக்கீங்க, பிறரை வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்காமல் இருக்கீங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது உங்கள் பாடி எப்பயுமே எந்த விதமான ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும் அப்படின்னா, லோயர் ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த லோயர் ஃப்ரீக்குவன்சி எமிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டது, வீணாக போனது, நாசமாக போனது, விளங்காதது, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாது, வாழ்க்கையில் உருப்படாது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. புரியுதா? நீங்க என்ன உணர்ச்சியில இருக்கீங்களோ அந்த உணர்ச்சிக்கு தகுந்தார், உணர்வு வேற, உணர்ச்சி வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். உணர்வுன்றது பியூர் பிளிஸ், இப்ப நான் அதை பேசல, உணர்ச்சியை பேசுறேன். உணர்ச்சினா என்ன? இந்த 10 விதமான துர்க்குணங்கள்ல எந்த துர்க்குணங்கள் வெளியேறினாலும் உங்க உடல் என்ன பண்ணுனா, ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சியை எமிட் பண்ணுது. இதை எமிட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் கெட்டவனுங்களும் நல்லவனுங்களும் உங்களை தேடி வரானுங்க. நீங்க நல்ல வைப்ரேஷனை வெளிப்படுத்தினீங்கன்னா, நல்ல மனிதர்களை, நல்ல விஷயங்களை, நல்ல பொருளாதாரத்தை, நல்ல அருளை, நல்ல வளத்தை ஈர்ப்பீர்கள். லோயர் லெவல்ல நீங்க ஃப்ரீக்குவன்சி எமிட் பண்றீங்க அப்படின்னா, கெட்ட மக்கள், வீணா போனவன், நாசமா போனவன், துரோகம் பண்றவன், துன்பப்படுத்துறவன், துயரப்படுத்துறவன தான் நீங்கள் ஈர்ப்பீர்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு? புரியுதா புரியலையா?
புத்திசாலி என்ன தெரியுமா பண்ணுவான், அன்பாதான் இருப்பான். ஏன் தெரியுமா? புத்திசாலின்றவன் யார் அப்படின்னா, வைஸ் கிடையாது, வைசர் கிடையாது, வைசஸ்ட். புத்திசாலியிலே அதி புத்திசாலி எப்படி இருப்பானா, பிறர் மீது அன்பாக இருப்பான். ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன ஃப்ரீக்குவன்சி லெவல்ல இருக்குல்ல, கோபம் காமம் குரோதம் இதெல்லாம் ஒவ்வொரு ஹெட்ஸ்ல இருக்கு. இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு ஃப்ரீக்குவன்சியே இல்லை. அந்த வைப்ரேஷன் லெவல், அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு பேரு காட்ஸ் ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு பேர் என்ன? அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு பேர் என்ன? காட் எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறாரு அப்படின்னா, கருணை எனும் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறார். இப்ப நீங்க கடவுளை ஈர்க்கணும் அப்படின்னா, நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சி நீங்க எமிட் பண்ணணும்? என்னங்க ஈஸியான கேள்வி தானங்க, என்னங்க இப்படி பாக்குறீங்க, ரொம்ப ஈஸியான கேள்வி தானங்க கேட்டேன். காட் வந்து காட் ஃப்ரீக்குவன்சில இருக்கிறாருங்க, அதுக்கு மேல ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியே கிடையாதுங்கிறேன். இப்ப கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணணும், இப்ப திருடனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, நீங்க திருட்டுத்தனமான ஃப்ரீக்குவன்சி கொடுத்தீங்கன்னா திருட இம்ப்ரெஸ் ஆயிடுவான். துரோகம் பண்றவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, துரோகம் சம்பந்தமான செயல்கள் துரோகம் சம்பந்தமான சிந்தனைகளை நீங்க எமிட் பண்றீங்கன்னா துரோகிய இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன ஃப்ரீக்குவன்சியில இருக்கணும்? நீங்க கருணையா இருந்தீங்கன்னா உங்களது உடல் இருக்கிறதுல ஹையஸ்ட் வைப்ரேஷன் ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியை எமிட் பண்ணும். இந்த ஃப்ரீக்குவன்சியில நீங்க எப்போது இருக்கின்றீர்களோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை வெளியே வந்துவிடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை எப்ப வெளியே வந்துருச்சோ வந்த வேலை முடிஞ்சுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நடந்து செல்லக்கூடிய இடமெல்லாம் புண்ணிய பூமியாக மாறும். நீங்க ஒரு மகானா மாறிடுவீங்க. ஏன்? உங்களுக்குள்ள இருந்து யார் செயல்படுறா? உங்களுக்குள்ள இருந்து யாருங்க செயல்படுறது? நீங்க இந்த லோயர் லெவல்ல இந்த மைண்ட் ரீடிங் பண்றது, அதை பண்றது இதை பண்றது பேசிட்டீங்க, அப்படி இல்லை. இறைவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையை வார்த்தைகளாலாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.